ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேஹா இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவர்ஸ் கப்பலோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். நம்ம ஹீரோயினோட தங்கச்சி குழந்தைய கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல குழந்தைக்கு வந்து எப்படிலாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் எழுதி டேப்லெட் எல்லாம் ரெடி பண்ணி என்னென்னக்கு எந்தெந்த டேப்லெட்லாம் எழுதிட்டுருக்காப்ல. தற்செயலாக அந்த பக்கம் நம்ம இவங்க வந்துட்டு என்ன பாஸ் ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. ஆமாம், உடம்பு சரியில்லை மருமகனுக்கு அப்படின்றாப்ல. மருமகனா உங்களுக்கு அப்படின்னு இவங்க கேட்டோன்னே, இல்லை மருமக மாதிரி உள்ள குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கலான்னு போகிறாப்ல. அந்த சமயம் நம்ம ஹீரோயினை நம்ம சீஃப் வந்து பார்க்குறாரு. இந்த வந்து நான் கொடுத்தேன்னு சொல்லி உன் ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டு என்ன, நீங்களும் வந்து குழந்தை கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பீங்க எல்லாரும், அதனால இந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாப்ல. ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து தான் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. நம்ம ஹீரோ கையில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு எழுதியிருக்காப்ல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. ஓகே தேங்க்யூ சீஃப் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம சீஃப் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இப்போ திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு கோபமாக வந்து அவர் எழுதுனதை ஃபுல்லாக டஸ்ட்பினில் போட்டு போயிடறாப்ல. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க எதையோ டஸ்ட்பினில் போடுறாருன்னு, பட் என்னன்றது அவங்களுக்கு தெரியலை. ஒர்க் முடிஞ்சால் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. வீடே அப்படி வந்து இந்த யானை வந்து கடைக்குள்ளே புகுந்தா எப்படி இருக்கும் திருவிழாக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கலைவரமாக இருக்குது. எல்லா திங்ஸும் அங்கங்கே கிடக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க தங்கச்சி ஃபேமிலி, அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்டு, குழந்தை எல்லோரும் இப்போ நம்ம ஹீரோயின் வீட்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ரூமில் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைய படுக்க வைக்கிறது அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அந்த வீட்டில் இப்போ நம்ம வந்து ரெண்டு ரூம் தான் இருக்குது, நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அவங்களுக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா மசாஜ் பார்லரில் இருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு என்னமா நடக்குது, அவளை ஒழுங்காக இப்போ கிளம்பி வர சொல்லு, நான் ஒரு வாய் கூட சாப்பிடல, ஒரு பருக்க சோறு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் மருந்தை வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு, இது வந்து எனக்கு வந்து என்னோட கொலீக் கொடுத்தாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அந்த கொலீக், இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டதும் சீஃபு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, சீஃபா வயசு ரொம்ப கம்மியானவரோ அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன தாய் மனசு, நம்ம ஹீரோயின் வந்து கட்டாயமாக வந்து இன்னொரு துணையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதே சமயம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி ஒழுங்காக இங்கே இப்போ உடனே வந்து சேரு அப்படின்றாங்க. அவங்க சிஸ்டர் வந்துடுறாங்க மசாஜ் பார்லருக்கு. வந்தவங்க இப்போ எதுக்குக்கா கூப்பிட்ட அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, எப்போ வந்து நீ கிளம்ப போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் கிளம்பணும், எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் தங்கச்சி வந்து எப்பயும் போல மண்டையில் குட்டி ஏசுறாங்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், எங்களை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையோட வேற வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, வெடுக்குன்னு, என்ன எங்கள் குழந்தைய வந்து ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறேன், சும்மா ஏனோ தானோன்னு ஒன்றும் நான் வந்து குழந்தை பெற்றுக்கல, நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோம், எங்கள் காதலோட நினைவுச்சுற மாதிரி தான் எங்கள் குழந்தை அப்படின்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட் தான், உனையே மாதிரி இருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த வார்த்தை நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவள் சொன்னதெல்லாம் என் நினப்பில் வச்சுக்காத, விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. முத முதல்ல நம்ம ஹீரோவை எப்படி சந்தித்தாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ படித்த மெடிக்கல் காலேஜில் நம்ம ஹீரோயின் வந்து டயட்டிஷியனாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா செகண்ட்ரியாக வந்து போய் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதிர்த்தாக்கள் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து அங்கே படிக்கிறவங்க அப்படி மயங்கி விழுந்துடுறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து வாயெல்லாம் வந்து நுர தழுது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் பதறி போய் வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணுறாப்ல, அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியோட கையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது, இன்றைக்கி அவங்க கேன்டீனில் என்ன சாப்பிட்டாங்க, நாங்கள் பக்வீட்டு தான் இன்றைக்கி போட்டோம், அலர்ஜி அதனால் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அப்படி அலர்ஜினால் வந்ததாக இருந்தால் அவங்க காலெல்லாம் கொஞ்சம் உயரமாக வைங்க அப்படின்னு புக்ஸ் எல்லாம் அடிக்கி காலை உயரமாக வைக்கிறாங்க. அதே சமயம் அங்கனக்குள்ளே ஒரு டாக்டர் வந்துடுறாப்ல மெடிக்கல் காலேஜ் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணிட்டு, நல்ல வேலை ஃபர்ஸ்ட் எய்ட் கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க, அவங்களுக்கு இது ஸ்கின் அலர்ஜி தான், உடனே ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா, சீக்கிரம் தூக்குங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின், இல்லை நான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தான் என்னோட முதல் நாள் இங்கே ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க, நான் புதுசு அப்படின்னு. அதுவும் இல்லாமல் என் பேர் ஓஜினி அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, என் பேர் ஓச்சாங்மின், நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் பேரும் ஒன்று போல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு.
அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க. ஸோ அந்த சிரிப்பில் விழுந்தவர் தான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ அதை நினச்சி பார்க்குறாரு, அன்னைக்கு மட்டும் அவள் அப்படி சிரிக்கலைனா, அந்த சிரிப்பில் நான் விழலைன்னா, இப்போது என்கிட்ட காமிச்சா அதே சிரிப்பை எத்தனை பேர்கிட்ட காமிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏஸ்ட்ராப்பில் மனசுக்குள்ளே. ஸோ நம்ம ஹீரோ தூங்காமல் நம்ம ஹீரோயினை பற்றியே நினச்சிட்டு இருக்காப்ல. அடுத்து நம்ம ஹீரோ இப்போ ஈவெண்ட்டை நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அனாட்டமி கிளாஸில் வந்து அந்த கேடவர் இருக்கும்ல, இறந்து போன உடலை பார்க்க பிடிக்காமல் வாமிட் வருந்து நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்து வாமிட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் தற்செயலாக அந்த வழியாக வந்து திங்ஸ் எடுத்துட்டு போறவங்க டயட்டிஷியன் தான, குக்கு அந்த மாதிரி தான வந்திருக்காங்க. சோ என்ன பண்றாங்க அப்படினா, நம்ம ஹீரோ கிட்ட போயிடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு வாமிட் வருது இல்ல, இந்த ரூட் வந்து தர்ச்சி, இப்ப நான் சாப்பாடு கொண்டு போறேன், இத சமைக்கலாம், சமைக்காம கூட சாப்பிடலாம், நீங்க இத வந்து மோந்து பாருங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, வாமிட்டிங் சென்ஸே இருக்காது அப்படின்றாங்க. அந்த நேரம் ஸ்ட்ரெச்சர்ல வந்து ஏதோ வந்து ஒரு உடலை வந்து எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அது என்னது பேஷண்டா அப்படின்னு. நம்ம ஹீரோ, அது கேடவர், இறந்து போன உடல் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு பயமாயிருது. தற்செயலா நம்ம ஹீரோயினை தாண்டி போற அந்த உடல் போற சமயத்துல கை வந்து அந்த உடல்ல இருந்து டக்குன்னு கீழே விழுது. ஸோ அதை நம்ம ஹீரோயின் மேல பட்டுருது. அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அப்படி பாஞ்சு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு புரியுது, ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உடல் வந்து நெகந்து போன பிறகு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஓகே ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்றாப்ல. ஸோ அப்ப இப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, அன்னைக்கு மட்டும் அந்த உடல் வந்து என்னை தாண்டி போகாம இருந்திருந்தா, நான் பயப்படாம இருந்திருந்தா இவனை பார்த்துருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இவனை பார்த்துருக்க வேண்டாமே, இவன் கூட சேர்ந்திருக்க வேண்டாமேன்னு நினைச்சு நினைச்சே ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் விடிய விடிய தூங்காம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குலாம் பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்கவே வேண்டாம். ஸோ இப்படியே ராத்திரியை கடத்திட்டு மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வர ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் கொட்டாவி தாங்க முடியல, கரெக்டாக லிஃப்ட்டுக்கு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படி வந்த கொட்டாவி அவ கையை வச்சு அடக்கிக்கிறாப்ல, இவளும் நம்மளை மாதிரி தூங்காமல் இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே அழகாக க்யூட்டாக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் அவ்வளோ க்யூட்டாக இருந்தோடனே தாங்க முடியல, என்ன அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாப்ல. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்கனவே பயங்கர கூட்டம் இருக்குது. அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக ஒரு பேஷண்ட் வேறு உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ ரொம்ப நெருக்கமாயிருது லிஃப்ட்டு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நெருங்கி நிற்கிறாப்ல, எல்லாரும் அந்த டவுன் பஸ்ஸில் இடித்து தள்ளுற மாதிரி இடித்து தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ மேலே மோதிடுறாங்க. மோதினதும் நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் வந்து அப்படியே நம்ம ஹீரோ மேலே வந்து பட்டுருது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு சொல்லவே முடியல அந்த ஃபீலிங்கை. ஏற்கனவே எக்ஸ் ஒய்ஃபு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, இப்போ மறுபடியும் சேரணும்னு ஆசைப்படுறாரு, திரும்பி ஸ்டார்ட் பண்ணி லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி நின்னதும் அவங்க கிட்ட வாங்கின அந்த எதிர்பாராத முத்தமும் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே சந்தோஷத்தோடு வெளியே வர்றாரு. கரெக்டாக ஆரம் பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல், இது என்ன லிப்ஸ்டிக் தடம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட உதடு பட்டுச்சு இல்லையா, அவங்க லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அது வந்து லிப்ஸ்டை ரொம்ப கூட்டம் அப்படின்றாப்பில், உடனே நம்ம ஆரம், எனக்குலாம் இந்த லிப்ஸ்டிக்கை பற்றி நிறைய தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள யாரோ ஒருத்தர் தானே, லிப் கலரை பார்த்தே லிப்ஸ்டிக் கலரை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவோனாக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தற்செயலாக வந்து குப்பை தொட்டியை தாண்டி போகிற சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து உள்ளே போட்ட மருந்தை வந்து பார்த்துடுறாங்க. ஸோ தெரிஞ்சிருது நம்ம ஹீரோ தான் மருந்து போட்டார். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நேற்று தானே சொன்னேன் நான் யார் கூட பேசினாலும் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பொறாமையா அப்படின்னு கேட்குறாப்புல நம்ம ஹீரோயின் ஒரு மனாங்கட்டியும் இல்லை, எப்படியும் போய் தொலை அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருக்குது, இவளுக்கும் நம்ம மேலே வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல, ஹீரோ ஹீரோயினும் வந்து திருப்பி வந்து ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கும் சேர்த்து லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, விற்குது நம்ம ஹீரோயினுக்கு, மெல்ல சாப்பிடு, உனக்கு தான் பிடிக்காதே, உனக்கு அடிக்கடி வந்து அஜீர்ண கோளாறு இருக்குமே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பின்ன, உனக்கு அஜீர்ணம் ஏற்படுற சமயத்தில் நான் தானே உன் சுண்டு வரில வந்து ஊசி வச்சு குத்தி விடுவேன் அப்படின்ட்டு. யூஸ்வலாக சுண்டு வரில வந்து ஊசி வச்சு குத்துனா அந்த ஒரு பிஞ்ச் ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த அஜீர்ண கோளாறு இருந்தால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ இன்னும் கூட நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காரு.
அதே சமயம் நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம சீஃபோட ரூமை கட்டுறாங்க. நம்ம சீஃப் என்ன பண்ணுறப்பல, பயங்கர யோசனையில் இருக்காப்புல, நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்டையே பார்த்துட்டு இருக்காப்ல. சரி, இதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாப்புல, அதில் ஜெர்கின் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, போட்டு போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்கினை எடுத்து ஆசையாக வந்து பார்த்துட்டு தான் மேலே வந்து போட்டு பார்க்குறாப்புல. அந்த சமயம் நம்ம டாக்டர் ஷிம் வந்து வந்துடுறா. ஸோ உள்ள வரவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓய் அப்படின்றா. நம்ம சீஃப் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ திடீர்னு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாப்புல திருத்திருன்னு. நம்ம ஷிம் கேட்குறான், ஆமாம்மா நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன் ரூம்க்கு வந்தால் இனிமேல் கதவை தட்டிட்டு தான் வரணும்னு மறந்துட்டேன். ஆமாம், நீ ஏன் அடுத்தவன் கோட்டை திருட்டி போட்டவன் மாதிரியே பார்க்குற? ஓய், இது ஓஜினி கொடுத்த கிஃப்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சீஃபு, போது போது என்னை ஓட்டுனது என்ன விஷயமா அந்த குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிம் கிட்டேருந்து என்னன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, அவரோட ரூம்க்கு போயிருக்காப்புல. அங்கே நம்ம யூங் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எங்கேயாவது இப்போ வெளியே கூப்பிட்டு போயிடணும், அவ்வளோ மனசு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்றாப்புல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம ஆரம் வந்து நம்ம ஆரம் கூட வெளியே போயிருப்பாப்புல நம்ம யூங் வந்து. அப்போ நம்ம ஆரம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க உரிமையாக. ஸோ அதை நம்ம யூங் கேட்டுட்டு, இவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு போலயே கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி லவ் ஃபெயிலியர்ன்ற அளவுக்கு மனசு வருத்தத்தில் இருக்காப்புல. ஸோ அதான் நம்ம ஹீரோவை பப்புக்கு வான் கூப்பிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஆரமை கட்டுறாங்க. நம்ம ஆரம் என்ன பண்ணுறா, அவளோட ரூமில் இருக்கா. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கள ட்ரெஸ்ஸிங் ரூம், அங்கே நம்ம ஹீரோயின் லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்க லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம ஆரம் பார்த்துட்டு, இந்த கலர் இதே கலர் தான், நீ இன்னைக்கு லிஃப்ட்டில் வந்தியோ அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயின், ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னோடனே, அதான பார்த்தேன் இந்த கலர் இருந்துச்சே ஓச்சாங்மேனோட ஷர்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஹலோ ஓஜினி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓச்சாங்மேனை பற்றி அப்படின்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் நினைக்கலையே, அவனை பார்த்தா எனக்கு ஒன்றும் தோணலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் ஆரம் கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு அவனை பார்த்தா எப்படியோ இருக்குது, அவனை பார்க்குறப்பெல்லாம் அவன் கண்ணில் ஒரு சோகம் தெரிகிற மாதிரி இருக்குது, ஒரு கண்ணில் காதல் தெரிகிற மாதிரி இருக்குது, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறா. நம்ம ஹீரோயின், இவ்வளோவும் தெரிஞ்சவனுக்கு அவன் கல்யாணம் ஆனவன் தெரியலையா லூசு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இவன் என்கிட்டயே வந்து சொல்லுவா அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம இவங்க வந்து பப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ பப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே பப்புக்கு வந்து நம்ம ஷிம்மும் வந்து வந்திருக்காங்க, நம்ம சீஃபும் வந்திருக்காப்புல. ஸோ நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த கோட்டை போட்டு வந்திருக்காப்புல. வந்தவர் என்ன பண்ணுறாரு, சேர் மேலே கோட்டை போட்டு இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாப்புல. தற்செயலாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கோட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி, இது அவள் கொடுத்த கோட்டு தானே கிஃப்ட் தானே இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஷிம் கிட்டே போயிட்டு, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே வேணுனே தண்ணியை வந்து அதில் கொட்டிடுறாப்புல. கொட்டிட்டு வேணுனே கோட்டை எடுத்து உதறாப்புல, நல்லா கிளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் நம்ம சீஃப் வந்துட்டு, ஓ யோசாங்மின் நீ என்ன இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஜெர்கினை வந்து பிடுங்கிடுறாப்புல. நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த கோட்டை அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறாப்புல. ஸோ நம்ம வந்து நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை சும்மா பார்க்க வந்தேன் தெரியாமல் தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாப்புல. நம்ம சீஃபும் நம்ம ஷிம்மும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஷிம் சொல்கிறாங்க, சின்ன பிரச்சனை தான், நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இன்னொரு நாள் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதோ வந்துடுறேன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமாக வெளியே போய் பேசுகிற அளவுக்கு சீக்ரெட் ஃபோன் கால் வெளியே போய் பேச போகிறாங்க. வெளியே போனவங்க மொபைலில், ஆ ஓகே ஓகே அப்படியா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இப்போவே என்னோடய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் என்ன பண்ணுறாரு, வெளியே போனவளை ரொம்ப நேரம் காணுமே ஃபோன் பேச போனவளை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை போட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, வெளியே ஷிம்ம தேடி வராப்புல. இதை பார்த்துட்டே இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, இதான் நல்ல சமயம் அப்படின்னு நேராக கோட்டுக்கிட்ட போயிட்டு கோட்டை குடுகுடுன்னு எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சுக்கிறாப்புல தன்னோட இடத்துல. நம்ம சீஃப் வந்து வெளியே போயிட்டு ஷிம் கிட்டே போயிட்டு பேசுகிறாப்புல. நம்ம ஷிம்க்கு பார்த்து கேட்குறாப்புல, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷிம் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் இப்போ அவசரமாக போகணும், நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சீஃப் உள்ளே வராரு, வந்து பார்த்தா உட்காந்துருந்த இடத்துல கோட்டை காணும். எங்கே கோட்டை காணும் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நம்ம சீஃப் கோட்டை தேடுறதை நம்ம ஹீரோ சந்தோஷமாக பார்க்குறாப்புல. இவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, அங்கேருந்து ஒரு பேக்கில் கோட்டை ஒழிச்சு வச்சுக்கிறாப்புல. நம்ம ஹீரோ அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு சீஃபை பார்த்து பயங்கரமாக நக்கலாக சிரிக்கிறாப்புல. கரெக்டாக நம்ம ஹீரோ சிரிக்கிறத நம்ம சீஃப் பார்த்துட்டு வேகமாக வந்து, ஓச்சாங்மி நீ என் கோட்டை பார்த்தியா, நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, இல்லையே நான் எடுக்கலையே, நான் ஏன் உங்கள் கோட்டை எடுக்க போகிறேன், உங்களுக்கு அவ்வளோ அவசரம்னா என்னோட கோட்டை போட்டு போங்க, இந்தாங்க சீஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. உடனே நம்ம சீஃப் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்து கிளம்பி போயிடறாப்புல. கோட்டு காணாமல் போச்சுன்ற வருத்தம் அவருக்கு. ஸோ பப்ல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, ஹாஸ்பிட்டல் வந்துடுறாப்புல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டியூட்டி முடிஞ்சு கிளம்புறாங்க. ஸோ டியூட்டி முடிஞ்சு கிளம்பினோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு தானே போகிற, காரில் கூப்பிட்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறப்ப நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ பேஷண்ட்டை கடைசியாக பார்த்த பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்தியா இல்லையா, அவருக்கு வந்து இன்னும் உடம்பு சரியாகவே ஆகலை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காப்புல அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வந்தேன், கடைசியாக பார்த்த பிளட் டெஸ்ட் நார்மல்னு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓச்சாங் மீன் சீக்கிரம் காரை திருப்பு, சீஃப் கூப்பிட்றாப்புல, சீக்கிரம் காரை திருப்பு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம சீஃப் கூப்பிடல, என்னன்னு விசாரி
விசாரிப்பாரு. உடனே வான்னு வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் பேஷண்ட்டுக்கு என்னாச்சோ, நம்ம பார்த்த பேஷண்ட்டு அப்படின்னு கவலை இல்லை விடுவோம். நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அவர் பார்த்துக்கிட்டு போய் நீ மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் தூக்கி நிறுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராப்பில் ரெட் லைட்டை பார்க்கல. ஸோ ரெட் லைட் வந்துச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து சடக்குன்னு சடன் பிரேக் போடுறாப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, பர்ஸ் மாட்டியிருக்காங்க, பர்ஸோட செயின் வந்து நீளமாக இருக்குது. அந்த வேகமாக பிரேக் போட்டோன்னே அப்படி சடக்குன்னு முன்னாடி போய் விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் போய் விழுறாங்க. ஸோ அந்த பர்ஸோட செயின் வந்து நம்ம ஹீரோயினோட காலர் போன், அந்த கழுத்துக்கு கீழே உள்ள போனில் வந்து நல்லா வந்து அழுத்தி குத்திடுது. போன் ஃப்ராக்சர் ஆன மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினால் சுத்தமாக செஞ்சே கொடுக்க முடியல. நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ ஓஜினி உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்றாப்பில், என்ன ஒன்றும் இல்லையே, வலி தாங்க முடியல நம்ம ஹீரோயினால், ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. எங்கள் கையை அசை அப்படின்னதும் அசைச்சிக்கே பார்க்குறாங்க, பட் அசைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ லேசாக கையை அசைக்க ட்ரை பண்ணாலே வழி உயிர் போகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு காரை விட்டு இறங்கி இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹீரோயின் கையை வந்து நல்லா கட்டி மெத்து மெத்துனு அசைக்க முடியாத மாதிரி கட்டி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடுறாப்பில். அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் எப்படியும் போய் தான் ஆகணும், நீ சொல்லாட்டியும் உன்னை கூட்டிகிட்டு போய் தொலைக்கிறேன், இப்போ அடிபட்டுருச்சுல கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணப்பல, அப்படி பத்தரி போய் நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாப்ல. ஸோ அங்கே அதுக்குள்ள அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆக்கிறாங்க. பேஷண்ட் நார்மலாக ஸ்டெபிலைஸ் ஆகிடுறாப்ல. நம்ம ஹீரோயிங்க நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெட்டில் உட்கார வச்சு பார்த்து இருந்தேன் நான் போய் பா டாக்டர்ஸை வந்து கூப்பிட்டு வரேன் மற்றவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போகிறாப்பில். வலிக்கு தான் கேட்டுட்ருக்காப்ல. அந்த சமயம் நம்ம சீஃப் தற்செயலாக வந்துட்டு அப்படி பதறிடுறாப்பில் நம்ம ஹீரோயினை பார்த்தோம். இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக வந்து என்ன என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குற முதல் கேள்வி, பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. யார் யாரை பற்றி விசாரிக்கிறது, உன் நிலைமையை பற்றி முதல் யோசி, உனக்கே உடம்பு முடியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் வந்து பதட்டத்தில் கோவத்தை வெளிக்காட்டுறாப்பில். உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன அவ்வளோ உரிமையாக பேசுகிறான் அப்படின்ட்டோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் ஓச்சாங்மீன் கூட காரில் போயிட்டு இருந்தேன், தெரியாமல் சடன் பிரேக் போட்டதில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. உடனே நம்ம சீஃப் முறைக்கிறாப்பில் நம்ம ஹீரோவை ஒரு முறை, நம்ம ஹீரோ நீ முதச்சா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்பில. யார் கூப்பிட்டு நாங்கள் வந்தோம், அவசரமாக அவசரமாக ஃபோன் பண்ணனால தான் நாங்கள் அவசரமாக வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ முணுமுணுக்கிறாப்பில. நம்ம சீஃப் என்ன பண்ணுறாப்பில, போய் நான் சொல்கிற மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஓச்சாங்மீன் நம்ம ஹீரோவை வந்து அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் கட்டை அவுத்துட்டு ஓச்சாங்மீன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணானா வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இங்கே புகழ்ந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாப்பில. நம்ம ஹீரோ எல்லா மருந்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் சொல்லாட்டா எனக்கு தெரியாதா, உன்னைய பார்த்துக்க இவர் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து காலர் போன்ல அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ ஷோல்டர்ஸ் ரெண்டையும் இது பண்ணி பேண்டேட் போடணுன்ட்டு பேண்டேட் போடுறாப்பில. நம்ம ஹீரோயின் கெக்கன்னு சிரிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த பேண்டேட் போடுறது வந்து கைக்குள்ளெல்லாம் விட்டு போட்டோன்னே கூச்சமாக இருக்குது, கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்குது. ஸோ சிரிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம சீஃப் வந்துட்டு என்ன உடம்பு முடியல ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து சொல்லிட்டு நீ பார்த்துக்க போறியா இல்லை கிளம்ப போறியா அப்படின்றாப்பில. நம்ம ஹீரோ என்னால் தான் இவ்வளோ, நான் எப்படி போவேன், நீங்கள் வேணால் போங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் கூடயே இருக்காப்பில. அந்த சமயம் நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோயினை வந்து செக் பண்ணுறாப்பில். ஸோ மருந்தெல்லாம் கொடுத்தியா, அப்புறம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்பில. நம்ம ஹீரோவுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நம்ம சீஃப் பண்ணுற ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க இவன் ஏன் இவன் மேலே இவ்வளோ உரிமையாக இருக்கான் அப்படின்னு டென்ஷன் ஆகுது. ஸோ வந்து சீஃப் போனோடனே வேகமாக நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி போயிட்டு, ஒரு நிமிஷம் சீஃப் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்களுக்கு ஓஜினியை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. நம்ம சீஃப்க்கு முதல்ல புரியவே இல்லை இவன் என்ன கேட்குறான் அப்படின்னு. அப்புறம் தான் சுதாரிக்கிறாப்ல, என்ன கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு ஓஜினியை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சவுண்டை உயர்த்தி பேசுகிறாப்ல. டக்குன்னு நம்ம சீஃப், நீ கேட்குற கேள்வியே தப்பு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பற்றி உனக்கு என்ன, அப்படியே பிடிச்சிருந்தா தான் நீ என்ன செய்ய போகிற, அது என்ன குத்தமா அப்படின்னு கேட்குறாப்பில. நம்ம ஹீரோ பண்ணுறாப்பில் டக்குன்னு, ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில. தப்பாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஓஜினியை பிடிக்க தான் செய்யுது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சீஃப் வந்து வெட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாப்பில. இந்த பதிலை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. இவர் எதுவும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் என்னடா இப்படி பேசுகிறாப்பில் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு என்ன சொல்லுன்னு தெரில நம்ம ஹீரோக்கு. ஸோ அப்போதைக்கு ஒன்றுமே சொல்லாமல் வந்து வெளில வந்துடுறாப்பில் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு. ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கூடயே இருக்காப்புல, பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணது, ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு எவ்வளோ வந்து க்ளோஸாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே வந்து காதல் பொங்கி பிரவாகமாக வருதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாப்பிலனா, ஓஜினி நீ வந்து என்னை திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க சொன்னால் நான் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்பையும் உன்னைய காதலிக்க தான் செய்வேன், எனக்கு நீ கட்டாயமாக என் கூட இருக்கணும், என் வாழ்க்கை முழுசும் நீ என் கூடயே இருக்கணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணுறாப்பில.